ओम शांति இந்த வார சுப 바ணியில நமக்கு பாபா இன்ன ஒரு டைரக்ஷன் குடுக்குறார்ன்றதை பார்க்கலாம் சபிகே மன்மே એક ಸಂಕಲ್ಪ है कि विश्व की परेशान आत्माओं का कल्याण हो जाए चलते फिरते कोई भी कार्य करते मन में यह शुभ भावना है सो இந்த வாரோம் நாம நடந்தாலும் ஓಕಾந்தாலும் எழுந்தாலும் இந்த ஒரு ஹோம்வொர்க் நமக்கு பாபா குடுக்குறார் என்ன சங்கல்பம் நம்ம மனசில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன காரியம் செய்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய மன குழப்பம் என்பது விலகி எல்லாவுடைய மனமும் ஒரு தெளிவான மனமாக ஒரு மனமாக ஆகணும்ன்ற சுப சங்கல்பத்தை வைக்கணும்னு பாபா நமக்கு இந்த வாரம் இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்கன்னு நமக்கு சொல்றார் அப்போ இந்த ஒரு ப்ராக்டிஸை நாம அவசியம் இந்த வாரம் செய்வோம் ஏன்னா உலகத்தின் ஆத்மாக்கள் மனிதர்களுடைய மனம் அவ்வளவு குழப்பமாக இருக்கு இதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக இந்த யுக்தி சொல்லியிருக்க முதல் இந்த யுக்தி யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் ஏன்னா மனசா சேவைன்றது யாருக்கு ஃபர்ஸ்ட் நன்மை கொடுக்குது நமக்கு தான் நன்மைன்றது ஏற்படுத்துது பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஃபர்ஸ்ட் சுயத்திற்கு நன்மை ஏற்படுத்துது இப்ப நாம பாபா சொல்லக்கூடிய இந்த மனசா சேவை செய்யறப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய வேஸ்ட் தாட் ஃபஸ்ட்டு முடிஞ்சு போயிடுது நாம் வீண் பேச்சு வீண் விஷயங்கள் என்ன பண்ண மாட்டோம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் மனசை காலியாக வச்சுருந்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மனம் யோசிச்சுட்டே இருக்கும் இதனால் இன்னும் நம்ம குழப்பமாகும் நம்மளால் யோகா நல்லா பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு லாஸ் இந்த நஷ்டத்தில் இருந்தெல்லாம் இந்த மனசா சேவைன்றது சுப பாவனைன்றது நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு மம்மாவை பார்த்தோம் அப்படின்னா மம்மா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ உலகத்துக்கு சக்காஷ் கொடுத்துட்டு தான் போவாங்க அந்த டைமு கூட என்ன பண்ண மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பூமியில் நடக்கிறப்ப கூட அவங்க இந்த பூமிக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே அதே நேரம் அந்த பூமிக்கு நன்றியுணர்வை செலுத்தி கொண்டே தான் நடப்பாங்க ஸோ ஒவ்வொரு காரியம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட காரிய விவகாரத்துலேயும் அதுலேயும் ஒரு சேவையை நாம ஜாயின் பண்ணிக்கிறப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நொடியுமே பயனுள்ளதாக ஆக்கிடும் ஏன்னா சங்கம் யூகம் ரொம்ப ஷார்ட் டைம் அதுலேயும் இப்போ இன்னும் ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குன்றது நமக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது அப்ப இருக்கக்கூடிய இந்த குறைவான நேரத்துல நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மனதை நல்ல சிரேஷ்டமாக வைத்துக்கொள்வோம் நம்ம மனசு சிரேஷ்டமா இருந்ததுன்னா அதனுடைய வைப்ரேஷன் உலகத்தில் பரவி மற்ற ஆத்மாக்களுடைய மனதையும் குழப்பத்திலிருந்து தெளிவாக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்கும் ஆனால் இந்த வாரம் நம்ம என்ன ஒரு ஸ்வமான் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா நான் தெளிவான மனம் புத்தி படைத்த ஆத்மா அப்போ அமிர்த வேலையில் என்ன பண்ணணும்னா பாபாவிடம் இருந்து இந்த தெளிவான மனம் புத்தி என்ற வர தானத்தை வாங்கிக்கணும் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மனசு எப்படி இருக்கிறோம்னா அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெளிவான நீரோடை மாதிரி அதில் ஒரே சங்கல்பம் விஸ்வத்திற்கு நன்மை எல்லா ஆத்மாக்களுக்கும் மன அமைதின்றது கிடைச்சிட்ருக்கு பாபா எனக்கு ரொம்ப கிளீன் அண்ட் கிளியர் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் மனம் புத்தியை கொடுத்துருக்கார் இந்த மாதிரியான சங்கல்பத்திலேயே நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கலாம் எந்த ஒரு மனக்குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படி அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்ததுன்னா கூட நமக்கு தான் சர்வசக்திவான் கூடவே இருக்கிறார் அவர் கையில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய வேலையை நாம் சிரமியற்றி செய்து கொண்டே இருக்கலாம் சாமிர்த வேலையில் பாபாட்டிருந்து அந்த ஒரு வரம் வாங்கிக்கிறோம் என்னுடைய மனம் பாபா எனக்கு எப்படிப்பட்ட மனம் கொடுத்துருக்காரு தெளிவான நல்ல மனம் புத்தியை ஆன்மீக சக்தி நிரம்பிய மனம் புத்தியை எனக்கு கொடுத்துருக்காரு இந்த வரம் வாங்கி கொண்டு ஈவினிங் யோகத்தில் டென் மினிட்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த குளோப் மேலே உட்கார்ந்து மனசாந்தி கொடுக்கலாம் குழப்பத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களும் விடுதலை அடைந்து சாந்தமான தெளிவான மனநிலையை பெற்றுக்கொள்கின்றனர் அந்த ஒரு சக்தியினுடைய மழை டிரான்ஸ்பரண்டான அந்த சுத்தமான அந்த ஒரு நீர் இந்த பூமிக்கு கிடைக்குது ஆத்மாக்கள் ரொம்ப சாந்தமாக ரொம்ப நல்லா இருக்கிறாங்க சீத்தலமா இருக்காங்க என்ற இந்த ஒரு சகாஷ் நாம ஈவினிங் யோகத்தில் ஒரு டென் மினிட்ஸ் செய்யலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் அவசியம் ப்ராக்டிஸ் செய்வோம் மம்மாவை போன்றே பாபா மம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைங்க நாம மம்மாவை போன்றே ஒவ்வொரு காரியத்திலையும் பாபாவை நம்ம ஈடுபடுத்தி அந்த ஒவ்வொரு காரியத்தையும் சேவையாக மாற்றி நல்ல தெளிவான மனம் புத்தி படைத்த ஆத்மாவாக ஆவோம் ஓம் சாந்தி